இன்று ஒரு ஆசிரியருக்கு அல்லது உங்கள் குருவுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சர்டிஃபிகேட் அவார்டு அது என்னது? ஆசிரியர் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அப்போ இது என்ன? ஸ்டூடெண்ட்டே இருந்து ஆசிரியருக்கு சர்டிஃபிகேட். இந்த உலகிலேயே மிக உயர்ந்த அவார்டு, மிக உயர்ந்த சர்டிஃபிகேட் ஒரு ஆசிரியருக்கு மாணவரிடமிருந்து கிடைப்பது மட்டும்தான். ஒரு மாணவரிடமிருந்து ஆசிரியருக்கு கிடைக்கின்ற அவார்டை விட ஒரு உயர்ந்த அவார்டு, அதை விட ஒரு உயர்ந்த சர்டிஃபிகேட் இந்த உலகில் ஒரு டிகிரி முடித்தா என்ன இசையலை, எம்ஏ எம்ஃபில் முடித்தா என்ன, பிஹெச்டி டாக்டரேட் இன் மியூசிக் முடித்தால் என்ன, கிடைக்காது. அந்த அளவு உயர்வானது என்று நீங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க இருக்கின்ற அவார்டு. அப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குற போது என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் தருவார்? எல்லாத்தையும் அணு அணுவாக கவனித்து அதில் ஒரு சின்ன பிழை விட்டால் கூட அதுக்கெல்லாம் மார்க்ஸ் குறைச்சி, செய்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் மார்க்ஸை கூட்டி, இப்படி ஒரு சரியாக தரத்தை அளந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆசிரியர் தருவார், வழங்குவார். அதே போலத்தான் நீங்களும் என்று இதிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு உண்மையான பதிலை, உங்கள் நெஞ்சை தொட்டு உண்மையான சரியான பதிலை நீங்கள் சொல்வதன் மூலமே உங்களுடைய ஆசானுக்கு நீங்கள் சரியான ஒரு அவார்டை, சர்டிஃபிகேட்டை, மிக உயர்ந்த அந்த ஒரு விருதை நீங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு அளிக்க இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இதில் கேட்குற விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லலாம். கட்டாயம் பதில் எல்லா கேள்விகளுக்கும் சொல்லியாக வேண்டும் என்பது இல்லை, அல்லது இதற்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன், இப்படி கூட சொல்லலாம். அப்போ இன்றைக்கு உங்களை அறிமுகம் செய்யுங்கள். உங்களது பெயர் என்ன? எனது பெயர் பரணிதா. எந்த நாட்டிலிருந்து நீங்கள் இசையை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள்? அமெரிக்காவில் இருந்து. உங்களினுடைய அப்பா அம்மா பெயர் அதை வந்து ஒருக்கா எங்களுக்கு சொல்ல முடியுமா? அம்மாவின் பெயர் புஷ்பலோஜினி, அப்பாவின் பெயர் ஸ்ரீனிவாசன். நீங்கள் இசை கற்பதற்கு நீங்களாக விரும்பி வந்தீங்களா, அல்லது உங்களினுடைய அப்பா அம்மா இசையை கற்றால் நல்லது, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதினாலே இசை கற்க வந்தீர்களா? எனக்கு இசை கற்றுக்கொள்ள ஆசை இருக்கின்றது, இது அப்பாவின் ஆசையும் கூட. இசையை கற்ற விதத்தில் அல்லது ஒரு இசையாளனாக வெளியில் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு இசை ஆசிரியராகவோ ஒரு இசை கச்சேரி இசை நிகழ்வுகளை நடத்துபவராகவோ உங்களினுடைய பெற்றோர் அல்லது உங்களினுடைய மூதாதையர்கள், உங்களுடைய அம்மம்மா அம்மப்பா அப்பப்பா அப்பம்மா இப்படி உங்களுடைய பரம்பரையில் யாராவது இருந்திருக்கிறார்களா, அதாவது நீங்கள் இசை பரம்பரையில் வந்தவரா அல்லது அப்படி இல்லையா? எனது தாத்தாவின் மூலம். நீங்கள் யாரிடம் இசை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? டாக்டர் தர்ஷனன். நீங்கள் இசையை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கும் போது நீங்கள் விரும்பின பாட்டை கேட்டு உங்களோட ஆசிரியர்கிட்ட கற்பீங்களா, அல்லது உங்களோட இசை ஆசிரியர் தான் விரும்பின பாட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரா? நான் விரும்பின பாட்டை சொல்லி தருவார். அடுத்த விஷயம் என்ன என்றால், உங்களுடைய இசை ஆசிரியர் நீங்க பாடைக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இல்லையா, அதாவது சில வரிகளை உச்சரிக்கிறதுலையோ அல்லது சில அதை டியூனோட அல்லது ஒரு தாளத்துக்குள்ள சரியாக பாடுறதுலையோ நீங்கள் சில வழியில் நிறைய தடவைகள் தவறுகளை விட்டிருக்கலாம். அப்போ அப்படி தவறுகளை நீங்கள் விடும்போது உங்களினுடைய ஆசிரியர்
திரும்ப திரும்ப சொல்லி தருவாரா, அல்லது சரி நீங்களே இதை சரி பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வரிக்கு போயிடுவாரா, அது எப்படி? அப்படி நீங்கள் பிள்ளை விடுமுற போது எத்தனை தடவைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் படிப்பிச்சதில் ஒரே வரியை நீங்கள் பிள்ளை வரும்போது எத்தனை தடவைகள் அவர் திரும்ப திரும்ப அதை சொல்லி தந்திருப்பார்? நான் சரியா பாடும் வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப அந்த பாட்டு சொல்லி தருவார். நீங்கள் இப்படி பிழைகளை விழுகிற போது அவருடைய ஆசிரியருடைய ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது உங்களை பார்த்து முறைப்பாரா, அல்லது திட்டுவாரா, அவங்கள என்ன இது கூட தெரியாதா அப்படின்னு பேசுவாரா, அல்லது முகத்தில் எதையுமே காட்டாமல் பேசாமல் இருப்பாரா, அல்லது ஸ்மைல் பண்ணிக்கொண்டு புன்முறுவலுடன், அதாவது ஒரு உங்களை வரவேற்கும் முகமாக அப்படி இருப்பாரா? நீங்கள் பிளவுற போது நல்லா பாடுற போது கேட்கல, நீங்கள் ஒரே வரியில் திரும்ப திரும்ப பிளவுற போது உங்களினுடைய ஆசிரியர்ன்ற முகம், முகபாவனை, அவற்றை உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வாறு தோன்றும்? அவரை நான் பிளவிட்டா சிரிப்பாரு. எத்தனை வயசுல இருந்து இசையை இந்த ஆசிரியர்கிட்ட கற்று வருகின்றீர்கள்? 10 வயதிலிருந்து. இதற்கு முன்னர் நீங்கள் வேற ஆசிரியர்களிடம் இசை கற்றதுண்டா, அல்லது இந்த ஆசிரியரிடம் தான் நீங்கள் முதன் முதலாக உங்களினுடைய இசை பயிற்சியை ஆரம்பித்தீர்களா? முதன் முதலாக உங்களிடமிருந்து தான் சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். நல்லது. இந்த இசை வகுப்புக்கு வருகின்ற போது உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? அதாவது இன்றைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு அப்படி என்றால், ஒரு வீக்கில் சில சில நாட்களில் தானே மியூசிக் கிளாஸ் இருக்கும். அப்போ இன்றைக்கு மியூசிக் கிளாஸ் இருக்கு என்று சொன்னால், ஒரு மியூசிக் கிளாஸுக்கு கிட்ட வரப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தால் வாரீங்க வீட்டை, அல்லது வேலையால் வீட்டை வாரீங்கள், மியூசிக் கிளாஸ் இன்றைக்கு இருக்குது, அதுக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்குது, இப்படி இருக்கேக்கில் உங்களுக்கு உங்களோட மனதில் என்ன எண்ணம் தோன்றும்? அதாவது இப்போ மியூசிக் கிளாஸ் தொடங்கும் அப்படி என்ன இருக்குமா, அல்லது ஐயோ மியூசிக் கிளாஸ் தொடங்க போகுது என்ற பதற்றம் உங்களோட மனசில் இருக்குமா, அல்லது ஒரு சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் இப்படி எல்லா பாடங்களையும் இல்லை, மியூசிக்கும் ஒரு பாடம், சரி அதை என்ன படிக்க வேணும் படிப்போம், இப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமா? இப்போ மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் என்று அவளாக பார்த்து கொண்டிருப்பேன். இந்த இசை ஆசிரியரை நீங்கள் நேரடியாக, அதாவது இணையத்துக்குள்ளால் இல்லாமல், இந்த வீடியோ காலிங்கில் இல்லாமல் நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்களா? நான் அவரை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒருவேளை நீங்கள் இந்த ஆசிரியர் இருக்கிற நாட்டுக்கு வருகை தந்தால் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளீர்களா, அல்லது சந்தித்தாலும் பரவாயில்ல விட்டாலும் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் அங்கே வந்தால் உங்களை சந்திக்க ஆவலுடன் இருக்கின்றேன். இந்த இசை ஆசிரியர் வகுப்படுக்கிற போது உங்களோட பெற்றோர் அல்லது உங்களினுடைய சகோதரர்கள், அதாவது மூத்த சகோதரர்கள் அல்லது இளைய சகோதரர்கள், இப்படி சின்ன பிள்ளைகள், உங்களுக்கே 4 வயசு இருந்தால் உங்களோட இளைய சகோதரர்களுக்கு எத்தனை வயசு இருக்குமே இல்லையா, அப்போ அப்படியான சகோதரர்கள், சின்ன பிள்ளைகள், நீங்கள் வகுப்படுக்கிற இடத்துக்குள்ளே வர அனுமதி உண்டா, ஆசிரியர் அதை விரும்புவாரா, அல்லது அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு தனியான அறைக்குள்ள சத்தங்கள் எதுவும் இல்லாமல் மற்ற எல்லாரையும் வெளியில் விட்டுட்டு தான் வகுப்பை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புவாரா? நான் தனி அறையிலிருந்து தான் சங்கீதம் கற்றுக்கொள்கின்றேன். இப்போ நீங்கள் ஒரு வகுப்பில் படித்ததை அடுத்த வகுப்பில் கட்டாயம் பாடிக்காட்ட வேண்டும் என்று ஆசிரியருக்கு பாரா, அல்லது பாடிக்காட்ட முடிஞ்சதை பாடிக்காட்டுங்கன்னு கேட்பாரா?
என்னால பாடி காட்ட முடிஞ்சத பாடி காட்ட சொல்லுவாரு. சரி, ஒருவேளை இந்த வகுப்புல படிச்சதை அடுத்த வகுப்புல பாடி காட்ட உங்களுக்கு ஒரு வரி கூட முடியதில்லை. ஒரு வரி கூட, ஒரு பாட்டையும் முழுதா படிச்சாச்சு முதல் வகுப்புல, இந்த வகுப்புல ஒரு வரி கூட உங்களுக்கு பாட முடியதில்லை. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, இப்படி ஒரு நிலைமை வரும்போது உங்களோட ஆசிரியர் என்ன செய்வார்? உங்களை திட்டுவாரா, அதாவது பேசுவாரா, சத்தம் போடுவாரா அவங்களோட, அல்லது முறைச்சு பார்ப்பாரா, அல்லது ஏன் படிக்கல அப்படின்னு கேட்பாரா, அல்லது இப்படி எதுவுமே கடிந்து கொள்ளாமல் எதையுமே வற்புறுத்தாமல் உங்களுக்கு திரும்பவும் முதல்ல இருந்து அந்த பாட்டை சொல்லி தருவாரா? சிரிச்சு கொண்டு அவர் அந்த திரும்ப திரும்ப அந்த பாட்டை சொல்லி தருவாரு. முதல் வகுப்புல நீங்கள் இந்த ஆசிரியர்கிட்ட என்ன படிச்சீங்கள்? சினிமா பாட்டு படிச்சீங்களா, சினிமா சாங், அல்லது ஒரு தேவாரம், அப்படி திருமுறைகளா, தேவாரம் திருவாசகம் அப்படி அது படிச்சீங்களா, அதாவது அல்லது சாமி பாட்டு படிச்சீங்களா, பக்தி பாடல், அல்லது சரிகம பதமிச எப்படி சுரங்களை சுரவரிசைகளை எப்படி படிச்சீங்களா? நான் முதல் முதலாக பக்தி பாடல் படித்திருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய எத்தனையாவது வகுப்புல அதாவது ஒரு பாட்டை பாடி இந்த உலகுக்கு காட்டினீர்கள்? தேசிய ஆசிரியர்கிட்ட எத்தனையாவது வகுப்புல அல்லது எத்தனையாவது வகுப்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் எத்தனையாவது வகுப்புண்டா, நீங்கள் படித்தது அரை மணித்தியால வகுப்பா ஒரு மணித்தியால வகுப்பா அதையும் சொல்லி, உங்களோட எத்தனை அரை மணித்தியால வகுப்புகள் முடிந்த பிறகு அல்லது எத்தனை ஒரு மணித்தியால வகுப்புகள் முடிந்த பிறகு நீங்கள் உங்களோட முதல் பர்ஃபார்மன்ஸை, முதலாவது பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக், யூடியூப் இப்படியான சோஷியல் மீடியாஸில் போட்டீங்கள். இரண்டாவது வகுப்புக்கு பிறகு நீங்கள் இந்த இசை ஆசிரியரிடம் கற்று ஏதாவது எக்ஸாம் செய்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி இதுவரைக்கும் இருக்கிறீர்களா? இனிமேல் அப்படி செய்து வாங்குகின்ற எண்ணத்துடன் இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் படிக்கவில்லை, நான் நன்றாக பாடுவதற்காகத்தான் படிக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கின்றேன், அதுவே எனக்கும் என் குடும்பத்தினர் அதனுடைய அப்பா அம்மாக்கும் திருப்தியாக உள்ளது, சாட்டிஸ்ஃபைட் அப்படி என்று நினைக்கிறீங்களா? நான் நன்றாக பாடுவதற்காக தான் இசை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆம், இந்த உலக மக்களை இனிமைப்படுத்தும் வகையில், மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் உங்களோட ஆசிரியர்கிட்ட படித்த ஒரு பாட்டின் ரெண்டு லைன், ரெண்டே ரெண்டு வரியை பாடி உங்களினுடைய இந்த இன்டர்வியூவை நிறைவு செய்யலாம். அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளிய எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தேக்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும். நன்றிகள், வணக்கங்கள்.